Hello viewers, நம்ம பாக்ஸ்மன் சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது 4444 ரூபாய்க்கு இதுவரைக்கும் எந்த ஒரு மொபைலுமே கொடுக்காத ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை கொடுத்திருக்காங்க. இந்த Xolo Era 4X மொபைலோட எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க என்ன Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ வாங்க பார்க்கலாம். Xolo Era 4X இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9th அன்னைக்கு Amazonல எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்றாங்க. நீங்க வந்து ஜனவரி 9th அன்னைக்கு Amazonல இந்த மொபைலை ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைல்ல வந்து என்னெல்லாம் ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, இந்த 4444 ரூபாய்க்கு மற்ற மொபைல்ல இந்த ரேட்ல இல்லாத ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த மொபைலோட டிஸ்ப்ளே சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 5.45 இன்ச்ல அதாவது HD ரெசல்யூஷன்ல ஃபுல் வியூ டிஸ்ப்ளேல கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கார்னி கொரில்லா கிளாஸ் டைப். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா 8.1 Oreo வெர்ஷன்ல கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு லேட்டஸ்டான வெர்ஷன் இந்த ரேட்ல கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மொபைலோட கேமரா என்னன்னு பார்த்தோம்னா பிரைமரி கேமரா வந்து பார்த்தோம்னா 8 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா LED ஃபிளாஷ் எனேபிள் பண்ணிருக்காங்க. அதாவது செல்ஃபி கேமராலயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து LED ஃபிளாஷ் கொடுக்குறாங்க. நீங்க அதனால வந்து நைட்ல வந்து ஒரு போட்டோஸ் எடுக்கும்போது ஃபிளாஷை வந்து இதில் நீங்க ஆன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைல் வந்து இந்த ரேட்டுக்கு ரொம்பவே ஒரு தூக்கி விடக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா எந்த மொபைலும் இல்லாத அதாவது ஃபேஸ் அன்லாக்கை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது 10,000 ரூபாயில நம்ம வாங்கக்கூடிய ஒரு மொபைலில் கூட பார்த்தோம்னா சில மொபைல்ஸில் வந்து இந்த ஃபேஸ் அன்லாக் அப்படிங்கிறத வந்து எனேபிள் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மொபைலில் வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த ரேட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவங்க எனேபிள் பண்ணலனாலும் ஆனால் அவங்க வந்து இதை வந்து ஒரு ஃபேஸ் லாக்கை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம வந்து ஃபேஸ் லாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும் இந்த மொபைலில். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்லையுமே 4G வோல்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4G சிம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 2 ஸ்லாட்லையுமே. நெக்ஸ்ட் இந்த மொபைலோடைய பேட்டரி, ஒரு மொபைலுக்கு முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா 3000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி அண்ட் இந்த ஃபேஸ் அன்லாக்லாம் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும் நண்பா. நெக்ஸ்ட் இந்த மொபைலோடைய RAM அப்படின்னு பார்த்தோம்னா 2GB கொடுத்துருக்காங்க. 16GB ROM கொடுத்துருக்காங்க நண்பா. அதாவது இந்த ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மொபைலுமே இல்லாத ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு 15,000ல ஒரு 20,000ல வந்துலாம் மொபைல் வாங்கணும்னா சில பேர் வந்து யோசிப்பாங்க. ஆனால் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 4444 ரூபாயில எல்லாருமே வாங்கக்கூடிய பட்ஜெட்ல இந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சரை வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா சில பேர் வந்து இந்த 5000 பட்ஜெட்ல வந்து வாங்கணும்னு நினைக்கிற ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கக்கூடிய நல்ல ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ரேட்ல வந்து நல்லவே ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 3000 mAhல 2GB ரேம்ல ஃபேஸ் லாக்லாம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் உடைய மொபைல்னு சொல்லணும். ஸோ இந்த மொபைலோடைய ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக அதாவது ஜனவரி 9th அன்னைக்கு அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் வீட்டில் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுங்கள், அதாவது வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மொபைலை வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜனவரி 9th அப்புறம் அமேசானில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.